தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஆறாவது முறையாக இன்று தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடி சென்னை தியாகராய நகரில் வாகன பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி சென்னையில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு. தியாகராய நகரில் பிற்பகலில் வாகனங்கள் செல்ல தடை. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் களை கட்டுகிறது தேர்தல் பிரச்சாரம். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொகுதிகளை சுற்றி வந்து வேட்பாளர்கள் வாக்கு வேட்டை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மதுரை சிவகங்கை தொகுதிகளில் தேர்தல் பரப்புரை. சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன், காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தையில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. காய்கறிகளின் விலையை வியாபாரிகளிடம் கேட்டறிந்தார். தேர்தல் வந்த பிறகுதான் மோடிக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை பிறப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மிக்சாம் புயல் தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை பார்வையிட ஏன் வரவில்லை என்றும் கேள்வி. பென்னாகரத்தில் பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக அன்புமணி வாக்கு சேகரிப்பு. தென் சென்னையில் திமுக வேட்பாளர் தமிழச்சிக்காக பரப்புரை செய்தார் கனிமொழி. ஈரோட்டில் ஜிகே வாசன் பரப்புரைக்காக வடமாநில தொழிலாளியின் பழைய சைக்கிளை பயன்படுத்திய தமாகவினர். கோவையில் அண்ணாமலைக்கு வாக்கு கேட்ட டிடிவி தினகரன் தாமரை சின்னத்தை வீழ்த்த வேண்டும் என கூறியதால் பரபரப்பு. இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும், தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கொளுத்திய வெயில். இன்று வட தமிழ்நாடு மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை. கடந்த 11 நாட்களில் சவரன் ஒன்றுக்கு 3,560 ரூபாய் அதிகரிப்பு. நாடு முழுவதும் இன்று உகாதி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். தென்னிந்திய மக்களின் உரிமைகள் மீட்கப்படும் ஆண்டாக அமையட்டும் என கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பங்குனி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். அக்னிபாத் திட்டத்திற்கு ராணுவமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது என ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் என உறுதி. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையம் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் தர்ணா போராட்டம். பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் மனைவி மல்லிகா நட்டாவின் சொகுசு கார் திருட்டு. 3 மாநில போலீசார் இணைந்து 17 நாட்களுக்கு பின்னர் கார் மீட்பு. பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் வீரேந்திர சிங் இன்று மீண்டும் காங்கிரஸில் இணைகிறார். மூத்த தலைவர்கள் அடுத்தடுத்து விலகுவதால் பாஜக மேலிடம் அதிர்ச்சி.
கொல்கத்தா அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிஎஸ்கே அபாரம். கொல்கத்தாவின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்டு சென்னை அணிக்கு 3வது வெற்றி. ஐபிஎல் தொடரில் இன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதல். 3வது வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.